கதிரவன் நேயர்களுக்கு இந்த அழகான மார்கழி நேரத்தில் இனிய காலை வணக்கம். பிக்ஷாடனர் அப்படிங்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பலிகொள் செல்வர். வேதம் அசைக்கும் கோவணமும் மெய்யில் நீரும் உள்ளாக கீதம் இசைக்கும் கனிவாயும் உள்ளே நகையும் சிஞ்சினி சூழ் பாகாத மலரும் பாதுகையும் பலிகொள் கலனும் கொண்டு ரதிமாதர் கணவன் தன் வேடம் எடுத்தான். திருவிளையாடல் புராணம் ரொம்ப அழகாக வர்ணிக்க செய்யும் கர்மங்களும் வேள்விகளும் தானே அதனுடைய பலனை நிச்சயமா கொடுக்கும். அதுக்கு சிவபெருமான் ஒருத்தன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம என்னென்ன பண்றோமோ அதுக்கு பலன் கிடைச்சே தீரும்னு நினைத்தார்கள் தாருக்காவனத்து முனிவர்கள். தம்முடைய தவ வலிமையை நம்பினார்கள். இதால எதை வேணா பண்ணலாம், எதுக்கு கடவுள் அப்படின்னு நினைக்க, இறை தத்துவமே தேவையில்லைன்னு நினைக்க ஆணவம் வர அவருடைய அகந்தையும் அறியாமையும் அகற்ற சிவபெருமான் கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி, பிச்சை பாத்திரமாக ஏந்தி காண்பவர்களை திகைக்க வைக்கும் வகையில் ஒரு அழகிய வாலிபனாக சிவபெருமான் வரார். அவருடைய வடிவத்தில் தன் நிலை மறந்த முனிப்பத்தினிகள்லாம் தங்களுடைய கற்பு நெறியிலிருந்து விலகி அவர் அப்படியே பின்தொடர முனிப்பத்னிகள் சூழ்ந்திருக்க கையில கபாலம் ஏந்தி பலிக்குள் செல்பவராக, அதாவது பிக்ஷாண்டவர் கோலத்தில் சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த தோற்றம் தான் பிக்ஷாடனர்னு நம்ம சொல்லுவோம். நிறைய வீதி வலம் வரும்போது பிக்ஷாடன கோலம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட கோலம் கொண்டு அந்த காட்சியை பார்த்தாலே நம்முடைய தீவினை போகும். இப்படி பெருமான் பிக்ஷாடன கோலத்தில் நான்கு திருக்கரங்கள் இந்த வடிவத்தில் இருக்கும். வலது கரத்தில் உடுக்கையும் இடது கையில் சூலமும் இருக்க, முன்னிரு கைகளில் இடக்கையில் கபாலம் என்னும் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வலது கரத்தை கீழே தொங்க விட்டு பிக்ஷாடனர் நடந்து வரக்கூடிய அழகே கொள்ளை கொள்ள வைக்கும். இந்த வடிவம் திருச்செங்காட்டாங்குடி, நெல்லை பிரம்மதேவர், சிதம்பரம், வழுவூர் இப்படி இந்த பல தலங்களில் இந்த பிக்ஷாண்டவர் கோலம் இருக்கு. பலிக்குள் செல்வர் சிற்பங்கள் பேரழகு வாய்ந்தது. பேரூரில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் கொஞ்சம் மாறுபட்ட அம்சங்களை கொண்டது, ரொம்ப அழகான கலைநயத்தோடு இருக்கும். பிக்ஷாடன கோலமான கபாலியின் சௌந்தரிய வெள்ளம் தனில் என் உள்ளம். இந்த பிக்ஷாண்டவர் பிச்சு எடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவத்தை திருமுறை, திருவாசகம், திருவிளையாடல் புராணம், கந்தபுராணம், திருப்புகழ், ஆகமங்கள் எல்லாமே கொண்டாட பிக்ஷாண்டவரான பெருமானை நாமும் துதிப்போம். தாழ்பணிவார் கருளும் வைணவம் மாலுக்கு அடிமை செய் சொல்வது வைணவம் நிறை குடம் போல் வாழச் செய்வது வைணவம் நேர்மையால் வைகுந்த நிலை தரும் வைணவம். கற்களை அடுக்கி வைத்து கட்டப்பட்ட கோவில்களுக்கு கட்டுமானம் அப்படின்னு சொல்லுவோம். பல்லவ மரபில் இது போன்ற கோவில்களை கட்டி அவதுக்கெல்லாம் கற்சிற்பங்கள்லாம் செதுக்கி புதுமை பண்ண வந்த ராஜசிம்மன் இதனுடைய படைப்புகளில் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபலிபுரம் கடற்கரை கோவிலும் காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான். காஞ்சிபுரத்தில் உள்ள பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோவில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டுள்ளது. திவ்ய தேசங்கள் உள்ள கோவில் விமானங்கள்லாம் ரொம்ப தனிச்சிறப்போடு இருக்கும். மூலஸ்தானத்துக்கு மேலே சிற்பசாஸ்திர விதிமுறைகளின்படி அழகாக அமைக்கப்படக்கூடிய கோபுரங்களுக்கு தான் விமானம் அப்படின்னு பேர். வைகுந்த பெருமாள் கோவிலில் நான்கு கரைவரைகளுடைய விமானம் இருக்கு. அஷ்டாங்க விமானம் அப்படின்னா அந்த அஷ்டாங்க விமானம்னா என்னென்னா மூணு கருவறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது. இந்த மூணிலும் மகாவிஷ்ணு நின்ற இருந்த கிடந்த கோல சிற்பங்கள் இடம்பெறும். இப்படி வைகுந்த பெருமாள் கோவிலில் நான்கு சுருவரைகள் கருவறைகள் கொண்ட விமானத்தில் கீழேந்து மேலா முறையே நின்ற அமர்ந்த கிடந்த திருமேனிகள் சேவை சாதிக்கின்றன. நான்காவது கருவறையில் எதுவும் இல்லை. இதுதான் தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் அஷ்டாங்க விமான கோயில். தமிழக கோவில்களில் விமானம் அப்படின்னா பொதுவாக ஆறு அங்கங்களை கொண்டது அப்படிங்கிறதுனால ஷட்டங்க விமானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அதிஷ்டானம், பித்தி, பிரஸ்திரம், கிரீவம், சிகரம், கலசம் அப்படின்னு ஆறு அங்கங்களும் மனிதருடைய பாதம், கால், தோல், கழுத்து, தலை, முடி, அதாவது கிரீட்டமாகிய உறுப்புகளுக்கு இணையாக கொள்ளப்படும். 108 வைணவ திவ்ய தேசங்களில் 96 வகையான விமானங்கள் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு.
பிரணவாக்கிருதி விமானம், விமலாக்கிருதி விமானம், சுத்தஸ்தவ விமானம், தாரக விமானம், சுகனாக்கிருதி விமானம், வைதிக விமானம், உத்பலா விமானம், சௌந்தரிய விமானம், புஷ்பகலார்த்த விமானம், வேதச்சக்கர விமானம், சஞ்சீலி விக்கிரக விமானம், அஷ்டாங்க விமானம், புண்ணியக்கோட்டி விமானம், ஸ்ரீச்சுர விமானம், ரம்ய விமானம், முகுந்த விமானம், விஜயகோட்டி விமானம், சிம்மாக்கர விமானம், தப்தகாஞ்சன விமானம், ஹேமகூட்ட விமானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விமானங்களில் பல்வேறு முக்கியமானவை. இப்படி விமானத்துடன் இருந்து நமக்கு திருவருள் பொழியக்கூடிய திருமாலினுடைய திருத்தாள் பணிவோம்.